வணக்கம், இது நம்ம கிங்வே தமிழ் சேனல். நீங்கள் இன்னும் நம்ம கிங்வே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோஸில் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். விஜய் ஆண்டனி அவருடைய நடிப்புல கடந்த 2016 ஆண்டு வெளிவந்த படம் தான் பிச்சைக்காரன். இந்த படம் தமிழ்ல மட்டும் இல்ல ஆந்திராவிலையும் மிகப்பெரிய ஒரு ஹிட் அடிச்சிருந்துச்சு. விஜய் ஆண்டனி அவருக்கு நல்ல ஒரு மார்க்கெட்டை நிறுத்தி கொடுத்த படம் இந்த ஒரு பிச்சைக்காரன் அப்படின்னு சொல்லலாம். மேலும் தமிழ் மற்றும் தெலுங்குல நல்ல ஒரு நடிகராகவும் விஜய் ஆண்டனி பாத்தீங்கன்னா ரொம்பவே பார்க்கப்பட்டிருந்தாரு அந்த ஒரு படம் மூலம். வருகிற 24 விஜய் ஆண்டனி அவருக்கு பிறந்த நாள் அப்படின்றதுனால விஜய் ஆண்டனி அவருடைய அடுத்த படத்துக்கான சில முக்கிய அறிவிப்புகள் வெளியாகும் அப்படின்ற மாதிரி விஜய் ஆண்டனி அவருடைய சொந்த தயாரிப்பு நிறுவனத்திலிருந்து ஒரு முக்கியமான இரண்டாம் பாகத்தை இயக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரியும், சசி அவருடைய அடுத்தடுத்த படங்கள்ல பிஸியா இருக்க காரணத்தினால அவர் இந்த படத்தை இயக்கிறதுக்கான சான்சஸ் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில அந்த படத்தோட அறிவிப்பா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ரொம்பவே எதிர்பார்க்கப்படுது. விஜய் ஆண்டனி பிறந்தநாள் பிரச்சல ஒரு முக்கியமான அப்டேட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எல்லோருமே இந்த ஒரு பிச்சைக்காரன் 2 படத்துக்கான அப்டேட்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே எதிர்பார்க்கப்படுது. மேலும் இந்த ஒரு படத்தை இப்ப ஆரம்பிச்சாங்க அப்படின்னா 2021 ஆண்டு இந்த படத்தை திரைக்கு கொண்டு வர திட்டமிட்டு இருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம மிக முக்கியமான ஒரு படமாகவும் மிக முக்கியமான ஒரு ஆண்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே எதிர்பார்க்கிறாங்களாம். நேர்மறையான கருத்துக்களை எப்பவுமே அவருடைய படங்கள்ல வலியுறுத்தி இருப்பாரு. அதே போல இந்த ஒரு படத்தை யார் இயக்க போறாங்க அப்படின்ற மாதிரி சில தொழில்நுட்ப கலைஞர்கள் யார் யாரு அப்படின்ற மாதிரி அப்டேட்டுகள் எல்லாமே, அதாவது விஜய் ஆண்டனி அவருடைய பிறந்தநாள் பெஸ்டலா வெளியாகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே விஜய் ஆண்டனி அவருடைய நடிப்புல தமிழரசன், அக்னி சிறகுகள், காக்கி ஆகிய படங்கள் ரிலீஸ் ஆக காத்துட்டு இருக்கு. ஏற்கனவே விஜய் ஆண்டனி, ஆனந்த் கிருஷ்ணன், விஜய் மில்டன் உள்ளிட்ட சில பேருடைய படங்கள்ல நடிச்சிட்டு இருக்காரு அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. சோ வருகிற 24 எந்த மாதிரி அப்டேட், எந்த படத்துக்கான அப்டேட் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றத கண்டிப்பா பொறுத்திருந்து பார்க்கலாம்.